Hello friends, welcome to Sudar Logs and Recipes. இன்னைக்கு vlog வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். காலையில early morning ல இருந்து vlog எடுக்க ஆரம்பிச்சாச்சு. சோ இப்போ டைம் பாத்தீங்கன்னா 4:30 ஆகுது. இன்னைக்கு ஒரு traveling vlog தான் நம்ம பார்க்க போறோம். மார்னிங் காபி குடிச்சதுக்கு அப்புறமா பசங்க எல்லாம் எந்திரச்சி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இப்போ வந்து நம்ம காபி குடிச்சிட்டு பாண்டிச்சேரி ட்ரிப் போகிறோம். ஸோ அதனால் காலையிலேருந்தே விலாகாக நான் ஷூட் பண்ணியிருக்கேன். பாண்டிச்சேரி போகிறது ஒரு சடன் பிளானாக தான் இருந்தது. பர்சனல் ஒர்க்குக்காக நாங்கள் வந்து பாண்டிச்சேரி கிளம்பியிருக்கோம். அங்கே போயிட்டு எங்கேயாவது பிளேஸ்க்கு போனால் அதை வந்து உங்களுக்கு இந்த விலாகில் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். பாண்டிச்சேரிக்கு நீங்கள் பஸ்லேயும் ட்ராவல் பண்ணலாம், ட்ரெயின்லேயும் ட்ராவல் பண்ணலாம். சென்னையிலேருந்து பாண்டிச்சேரிக்கு பஸ் ட்ராவலிங் இருக்குது, ட்ரெயின் ட்ராவலிங் இருக்குது. நான் வந்து பஸ் ட்ராவலிங் செலக்ட் பண்ணியிருக்கேன். வீட்டிலேருந்து பஸ்ஸுக்கு வந்து நான் வந்து கோயம்பேடுக்கு போய் ரீச் ஆகவே அங்கேருந்தும் கிளம்பலாம். அதே நேரத்தில் திருவான்மியூர் வந்து இன்னமும் எனக்கு வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால நான் வந்து திருவான்மியூருக்கு வீட்டிலேருந்து ஆட்டோவில் போயிட்டேன். ஏர்லி மார்னிங் வந்து 5:00 வந்து ஆட்டோ புக் பண்ணிவிட்டு வீட்டிலேருந்து வந்து திருவான்மியூருக்கு ஆட்டோவில் போயிட்டோம். அங்கேருந்து வந்து திருவான்மியூர்லேருந்து பாண்டிச்சேரிக்கு பார்த்திங்கன்னா நிறையா பஸ்ஸஸ் வந்து இருக்குது. நம்ம வந்து ஏசி பஸ்ஸஸ் ஆர் நான் ஏசி பஸ்ஸஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பஸ்ஸில் வந்து பாண்டிச்சேரிக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ அங்கே வந்து எங்களுக்கு ஒரு சின்ன பர்சனல் ஒர்க் இருந்தது. அந்த பர்சனல் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறமா பாண்டிச்சேரியிலேருந்து குறிஞ்சிப்பாடி, அதாவது அந்த மாயவரம் கடலூர் அந்த ரூட்டில் வந்து எங்களுக்கு இன்னொரு பர்சனல் ஒர்க் இருந்தது. ஸோ அந்த போகிற வழியிலே பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் நிறையா வந்து போட் ஹவுசஸ்ஸோ நிறையா வந்து இந்த மாதிரி இருக்கிறத வந்து பார்த்தோம். ஸோ என்கொயர் பண்ணதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஹனிமூன் ட்ரிப்பு இதெல்லாம் பிளான் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணுறவங்க பாண்டிச்சேரிக்கு ஒன் டே ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். பாண்டிச்சேரிக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பஸ்ஸில் வந்து வரும்போது 1:35 ஒரு 1:70 வரைக்கும் பஸ் வந்து ஃபேர் வந்து வரும் சென்னை டு பாண்டிச்சேரி. ஸோ அங்கேயே பார்த்திங்கன்னா போட் ஹவுசஸ் இருக்கும். ஒன் டே போட் ஹவுசஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். நமக்கு வந்து அந்த பேக்கேஜ் மாதிரி கூட நீங்கள் வந்து எடுத்துகிட்டு பாண்டிச்சேரி ட்ரிப் வந்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து சில லொக்கேஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கவர் பண்ணி தருவாங்க. இதில் வந்து ஒன் டே பேக்கேஜே ஒரு ஃபேமிலிக்கு வந்து பாண்டிச்சேரி ட்ரிப்பு போகிறதுக்கு ஒன் டே பேக்கேஜ் எடுத்துக்கிட்டீங்களே சரியாக இருக்கும். இது வந்து அமௌண்ட் வந்து ஒரு 7,000 10,000 வரைக்கும் ஆகும் நம்ம பேக்கேஜ் மூலமாக போகும்போது. ஸோ பாண்டிச்சேரி வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு உங்களுக்கு சென்னையில் எப்படி ஹீட் இருக்குமோ அதே ஹீட் வந்து பாண்டிச்சேரியிலேயே இருந்தது. பாண்டிச்சேரி க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவு கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்தது. ஒரு அந்த கிளைமேட் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது எனக்கு. செம்ம ஹாட்டாக இருந்தது. சரி போகிற வழியில் அப்படியே இளநி குடிச்சிட்டு போகலான்னு பார்த்தா உண்மையிலே சொல்கிறீங்க, இளநி ரேட்டு நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது இங்கே சென்னையை கம்பேர் பண்ணும்போது ஊர் பக்கம்லாம் வந்து இளநி ரேட்டு வந்து அந்த சைடு வந்து கம்மியாக தான் இருந்துச்சு, அந்த கடலூர் மாயவரம் சைடு. ஸோ அந்த ஏரியா வந்து போகும்போதே பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஆறுகள் இருந்தது, தென்பெண்ணை ஆறு. அதுவே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஆறாக வந்து அங்கங்கே கனெக்ட் ஆகி நிறைய ஆறுகள் இருந்தது. இந்த பிளேஸ் வந்து நம்ம அந்த பாண்டிச்சேரி சரௌண்டிங் ஒரு 15-20 கிலோமீட்டர்ஸில் இருக்கிறது. அப்புறம் வந்து நான் போட் ஹவுஸ் சொன்னேன் பார்த்திங்கன்னா அது வந்து இதுதான். ஸோ இந்த ஏரியாவில் தான் வந்து அந்த போட் ஹவுஸ் வச்சுருக்காங்க. இந்த இடம் தெரியுது இல்லையா, ப்ளூவாக வாட்டர் இருக்குது. இந்த ஏரியாவில் தான் வந்து சென்டரில் ஒரு போட் வந்து நிப்பாட்டி வச்சு போட் ஹவுஸ்னு வச்சுருக்காங்க. அந்த போட் ஹவுஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பழைய போட் ஹவுஸ், அந்தளவுக்கு வந்து யாரும் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ சின்னதாக ஸ்மால் பட்ஜெட் ட்ரிப்பு ஹனிமூன் மாதிரி பிளான் பண்ணிக்கிறவங்க இந்த போட் ஹவுஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்குது பார்த்திங்களா, சென்டரில் இருக்கு இல்லையா, இதுதான் இந்த போட் ஹவுஸு. கொஞ்சம் பழைய போட் ஹவுஸ் தான் இது. இதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் வந்து ஒரு ப்ரைவேட் வந்து போட் ஹவுஸ் வந்து இருந்தது. ஸோ ட்ரிப் பிளான் பண்ணுறவங்க அதை வந்து முதல்ல கேட்டுட்டு பிளான் பண்ணுங்கள். இப்போ நம்ம குறிஞ்சிப்பாடியிலேருந்து திரும்ப வந்து நான் பாண்டிச்சேரிக்கு என்ட்ரு ஆகிட்டேன். ஸோ இப்போ வந்து பாண்டிச்சேரியில் என்னென்ன பிளேஸ் இருக்குதுன்னு என்ன நான் என்ன கவர் பண்ணேனோ அதை மட்டும்தான் இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கு இல்லையா, மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ், அதை ஷூட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து நம்ம செக்ரட்டேரியட் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் ஷூட் பண்ணியிருக்கேன். இதுதான் செக்ரட்டேரியட். ஸோ அடுத்தது இப்போ ஈவினிங் டைமில் வந்து பீச் வந்து இங்கே பாண்டிச்சேரினாலே பீச் இல்லையா, அதனால் பீச்சுக்கு போனோம். அந்த வியூஸ் வந்து நான் உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஸோ பீச் வந்து ரொம்ப க்ரௌடடுங்க, பயங்கர க்ரௌட். நிறையா டூரிஸ்ட்டுக்கு வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. டூரிஸ்ட்டுக்கு வருவாங்கள அந்த மாதிரி பேசுகிறது நிறைய இருந்தாங்க. ஸோ இந்த பீச் சைடே பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ரெஞ்ச் யூனியன் காலனிஸ் இருந்தது, அதுவும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஸோ நம்ம மெரினா பீச் மாதிரி தான் சேமு, அதுவும் ஒரு வந்து செட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து அந்த ஏரியாவுக்கு போகலை. இது வந்து மெயின் பீச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிறையா க்ரௌடடான ப்ளேஸு. ஸோ இதுதான் இந்த செக்ரட்டேரியட்டு, அது வந்து அந்த பீச்சோட சைட்லேயே வந்து இருக்குது செக்ரட்டேரியட்டு. ஸோ பயங்கர க்ரௌடடான பிளேஸு. அந்த ஷீ ஷோர் பார்த்திங்கன்னா நம்ம மெரினாவை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு சின்ன ஷீ ஷோரு.
ஸோ லாஸ்ட் டைம் சுனாமி வரும்போது பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து தான் நான் வந்து கேள்விப்பட்டேன். பட் ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸு, நம்ம வந்து போய் இருந்தால் வந்து ஒரு 2 hours அப்படியே வந்து பீச்லேயே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பசங்களை கூட்டிகிட்டு வரலாம். நல்லா அதுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து அங்கேயே பார்த்திங்கன்னா அந்த ஷோர்லேயே வந்து ஆப்போசிட் சைடில் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ பசங்களை வச்சுட்டு கூட்டிகிட்டு போனதாக இருந்தால் இந்த ஒரு 2 hours நல்லா பீச்சில் வந்து நம்ம ரிலாக்ஸ்டாக பசங்களை விளாட விட்டுட்டு வேடிக்கை பார்க்கலாம். ஸோ பீச்சோட சைட்லேயே பார்த்திங்கன்னா பாரதி பார்க்னு ஒரு பார்க் இருந்தது, அங்கேயும் பசங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தோன்னா நம்ம பீச் சைடே வந்து இந்த மாதிரி இந்த ஃப்ரெஞ்ச் யூனியன் காலனிஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து அதே மாதிரி அப்படியே இருக்குது. ஸோ இது பார்க்காதவங்க அது வந்து இந்த லைட் செட்டிங்ஸோட இந்த ஃப்ரெஞ்ச் யூனியன் காலனிஸ் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் அந்த ஃப்ரெஞ்ச் யூனியன் காலனிஸ், அதேபடி அவங்க அப்போ இருந்தபடி அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா தெரியும் அந்த கலரு அந்த லைட்ஸு எல்லாமே அதே செட்டப்பில் அப்படியே இருக்குது. இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து மணக்குள விநாயகர்னு சொல்லிட்டு ஒரு விநாயகர் டெம்பிள் இருக்குது. ஸோ இந்த விநாயகர் டெம்பிள் ரொம்ப ஃபேமஸான டெம்பிள், ஒரு தடவை பார்த்துட்டு வரலாம். ஸோ அது போக நான் வந்து போனது சண்டே, ஸோ அதனால் சண்டே மார்க்கெட்னு ஒரு மார்க்கெட் இருந்தது, அதுக்கு வந்து நான் போய் பார்த்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டி நகரில் நம்ம ரோட் சைடில் உள்ள கடை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சண்டே மார்க்கெட்டுன்னு போட்டு அங்கே ரோட் சைடு வந்து கடைலாம் வச்சுருந்தாங்க, சீப்பான ப்ராடக்ட்ஸ் கிடைக்கணும். இது வந்து எனக்கு அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக தெரியல, ஏன்னா நம்ம வந்து சென்னையில் டி நகரில் ரோட் சைடில் கிடைக்கும் இல்லையா, அந்த இது மாதிரி தான் வந்து கிடச்சிருந்தது. ஸோ இவ்வளோதாங்க நான் வந்து பாண்டிச்சேரி எக்ஸ்ப்ளோர் பண்ண திங்ஸ் வந்து இவ்வளோதான். நான் வந்து பர்சனல் ஒர்க் பண்ணதுனால என்னால் அந்தளவுக்கு ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒரு வ்ளாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.